வணக்கம் அன்பினியர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 14/8/2023, ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ சோபகிருத வருடம், ஆடி மாதம், 29ஆம் தேதி. இன்றைக்கு திரியோதசி, புனர்பூச நட்சத்திரம், மாத சிவராத்திரி, சிதியோடு நாளாக இருக்கிறது. இன்றைய தினத்திலேயே பிறந்தநாளுக்கான மனுவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலேயே மனநாளுக்கான மனுவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்பப்பாவடி தரிசனம். இன்றைக்கு நள்ளிரவு காலை 9:15 முதல் 10:15 வரை. திங்கட்கிழமை ராகு காலம், காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைக்கு சமணக்கு நாளாக இருக்கிறது. சந்திராஷ்டமம் யாருக்குன்னா கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்களுக்கு. ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினியர்களே, தொழில் விருத்தி, வியாபார விருத்தி சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெறப்படலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இயல் இசை நடகத்துறை ஏற்றம் காணலாம். செல்ல பிராணிகளும் விழிப்போடு செயல்படவும், விழிப்போடு பாதுகாக்கவும், செல்ல பிராணிகள் காணாமலும் போகலாம். அன்பான ரிஷபம் ராசினியர்களே, நலம் கூடும், பலம் கூடும், காரிய வெற்றிகை கூடும். இடத்த காரத்தை சிறப்பாக செய்வீர்கள். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெறலாம். மறைவு எதிர்ப்புகள் குறைய காத்திருக்கிறது. மறைவு வருமானம் கூட காத்திருக்கிறது. அன்பான மிதுனம் ராசினிகளே, மன அமைதி கிடைக்க காத்திருக்கிறது. நிம்மதி கூடும், நிம்மதி பெருமூச்சுவிட்டீர்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும். போக்குவரத்தால் பயன்பெறலாம். போக்குவரத்தை குறைத்துக் கொள்ள நல்லதாகும். வாகன சட்டங்களை மீறி நடந்து கொள்ளவும். இரு சக்கர மூன்று சக்கர வாகனங்கள் வாங்குவோர், விற்போர், பழுதுபார்ப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான கடகம் ராசினிகளே, சிரமங்கள் வருவது போல் துணினாலும், சிக்கல்கள் வருவது போல் துணினாலும் தப்பித்துக் கொள்வீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். உங்கள் சமயோஜித புத்தியால் பல காரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். மனோதிடம் கூடும், மனோதைரியம் கூடும், வாக்கு வன்மை கூடும். வாக்கினால் பல காரியங்களை சாதிப்பீர்கள். ஒரு சிறுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடிவுக்கு சூழல் ஏற்படலாம். விழிப்போடு செயல்படவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமியிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான சிம்மம் ராசினிகளே, லாபம் கூடும், தனலாபம் கூடும், வணிக வளம் கூடும். வியாபார உத்திகளை கையாளுவீர்கள். வேகமாக முன்னேற்றம் அடைவீர்கள். ஒரு சிலருக்கு காலை பொழுதை விட மாலை பொழுதிலே வரவமைப்புகள் சிறப்பாக அமையலாம். மகளிர் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்த்துவிட்டு கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, நட்பு பலப்படும், புலப்படும். நட்பு வலைவிரியும், நட்பு ஒட்டார விரியும். இருந்தாலும் புதிய நட்பினால் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜமிட்டுக் கொள்ள வேண்டாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். இருந்தாலும் அரசியல் இழந்து பதிவு மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். அன்பான துளாராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். தீர்த்த யாத்திரை சென்று வரலாம், ஆன்மீக யாத்திரை சென்று வரலாம். திருப்பினர்களை சிறப்பாக செய்யலாம். ஜீவசமர வழிபாடு செய்திருக்க வாய்ப்புகள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட வரலாம். ஆடை அபரச்சரிக்கை பெண்களுக்கு அமைய காத்திருக்கிறது. வண்டி வாகன வான்களுக்கு அமைய காத்திருக்கிறது. வாகன சட்டங்களை மைத்து நடந்து கொள்ளவும். அன்பான விருச்சிகராசினிகளே, நன்மைகள் பலப்படும், புலப்படும். காரிய வெற்றிகை கூடும். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வியாபார வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சிறுதொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் முன்னேற்றம் பண்ணலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை கூட்ட பாருங்கள். அன்பான தனுசு ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி மீது நாளாக இருக்கிறது. கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். மனதில் பட்டதையெல்லாம் இருந்து சொல்லிவிட வேண்டாம். ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். வீணாக மாட்டிக்கொள்ள வேண்டாம். அடுத்த பிரச்சனை திரையிட வேண்டாம். உள் வேலைகள் மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். தொழில் அக்கறை காட்டுங்கள். வியாபாரத்தில் அக்கறை காட்டுங்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான மகர ராசினிகளே, வாய்ப்புகள் வந்து கொண்டிருந்தாலும் வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திப்புகள் சுகம் கூட்டும். களைப்பாக நன்றி சொல்லலாம். போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கால்நடைகளால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். ஒரு மகனுக்கோ அல்லது ஒரு மகளுக்கோ திருமண ஏற்பாடுகளை சிறப்பாக செய்யலாம். அன்பான கும்பம் ராசினிகளே, சோர்வு ஏற்படத்தான் செய்யும். மனச்சோர்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் சோர்வை சரி செய்து விடலாம். அசதி வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மறதி வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வீட்டிலே பராமரிப்பு செலவு வரத்தான் செய்யும். பார்த்து கவனமாக செயல்படுத்தவும். தேவையில்லா செலவு இழுத்துக்கொள்ள வேண்டாம். வீண் வதந்திகள் நம்ப வேண்டாம். அடுத்தவர் பேச்சு நம்ப வேண்டாம். வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மீனம் ராசினிகளே, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். எதையும் சமாளித்து காட்டுவீர்கள்.
வெற்றி வாய்ப்புகள் குவிய காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கர வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். மகளிர் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான நேர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர் கேட்டிங்கன்னா, பொதுவாக பிளாஸ்டிக் மாவிலை தோரணம் கட்டக்கூடாதான். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.